ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி மாவை வச்சு எப்படி இந்த சுவையான இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/4 கிலோ அளவு வெள்ளை எடுத்திருக்கேன். ஒரு கட்டி வந்து கரெக்டாக எனக்கு 1/4 கிலோ இருந்தது. இதை வந்து நல்லா இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். நுணுக்கி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த கப்பால் 1/2 கப் வெள்ளம் இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி பாகுபதம் வரணும் அப்படிங்கிறது தேவையில்லைங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும். பாகுபதம் கம்பிப்பதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டுமே போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 கப்புக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம வந்து வெள்ளம் எடுத்தோம் பார்த்திங்களா, அதே கப்பாலேயே 1/2 கப்புக்கு இட்லி மாவு, 1/2 கப் வெள்ளம் வந்து கரெக்டான இனிப்பாக இருக்குங்க. இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா, நான் 8 மணி நேரம் புளிக்க வச்ச இட்லி மாவு தான். இதுலேயே வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கு, அதனால் நீங்கள் வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. உப்பு சேர்க்காத மாவாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு எடுத்துக்கோங்க. அப்போனா அதில் உள்ள தூசி மண் ஏதாவது இருந்தால் கூட வந்துடும். அதே கப்பலே நம்மளுக்கு 1/4 கப்புக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தாங்க, தேங்காய் துருவல் சேர்க்காமையும் செய்யலாம். ஒரு 4 ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, அப்படி ஏலக்காய் தூள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 4 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பணியாரத்துக்கு. இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெள்ளம் நம்ம ஊற்றிருக்கோம் வெள்ளம் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டுமே ஒரு 2 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு கல் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதில் கல்லில் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு குழியிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். குழியில் 1/4 அளவுக்கு மாவு சேர்த்திங்கனாலே போதும். அது வெந்து வரும்போது ஃபுல்லாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லா குழியிலையுமே மாவை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லா குழியிலையுமே நம்ம பணியாரம் மாவை ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சிடும், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கழித்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க, இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் கிடச்சிருக்கு. இப்போ வந்து 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வெந்திருக்கும் நம்மளுக்கு பணியாரம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இட்லி மாவில் செஞ்சனால இந்த பணியாரம் டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளுடைய பணியாரம். ரொம்பவே இட்லி மாவில் செஞ்ச பணியாரம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.